ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 18+ கண்டென்ட். இது சிக்ஸு இதெல்லாம் வந்து நிறையா கடைங்க சர்வ சாதாரணமாக இதை போல் பான் ஷாப் செக் ஷாப் சாதாரணமாகவே இங்கெல்லாம் வந்து பார்க்க முடியுது. அந்தமாரி தொழிலெலாம் நடக்கிற இடம் தான் இது. நிற்கிறாங்க உள்ள இருக்கிறாங்க பேர் பெண்கள்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குளிரில் நின்றுக்கிட்டு தொழில் பண்ணுறாங்க. அது போயிட்டு எங்களை சேஃப்டியாக கூப்பிட்டு போயிட்டு சேஃபியாக கொண்டு வாங்க. ஆனால் இங்கே வந்து ஒரு சொர்ணாக்கார அடிக்க வந்துட்டாங்க, எங்கடா வீடியோ எடுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சக்தியின் ஃப்ரான்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃப்ரான்ஸில் இருக்கக்கூடிய ஒரு நைட் லைஃபை தாங்க நாங்கள் பார்க்க போகிறோம். ஒரு டூரிஸ்ட் ஏரியாவுக்கு நம்ம இன்றைக்கி வந்திருக்கோம். ஸோ ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 18+ கண்டென்ட் இது. ஸோ அதனால் 18 வயசுக்கு கீழே உள்ளவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோஸை வந்து பார்க்காதீங்க. அண்ட் இது மாதிரி கண்டென்ட்லாம் நான் பார்க்க விரும்பல அப்படிங்கிறவங்களும் இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணிவிடுங்க. விருப்பம் உள்ளவங்க நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த ஏரியாவை வந்து நமக்கு சுற்றி காட்டுறதுக்காக நம்மளுடைய ஒரு ப்ரோவை நான் வந்து நான் கூப்பிட்டு வந்திருக்கேன். ஏன்னா அவங்க ரொம்ப வருஷம் இந்த ஃப்ரான்ஸில் இருக்கிறாங்க, அவருக்கு வந்து இந்த இடங்கள்லாம் நிறையவே தெரியும். ஸோ அவங்க வந்து இந்த ஏரியாவை நமக்கு ஃபுல்லாகவே வந்து சுற்றி காட்ட போகிறாங்க. ஸோ வாங்க ப்ரோ. உங்களோட சேனலில் ஏற்கனவே நம்ம ப்ரோவை பார்த்துருப்பீங்க, ஒரு ஹோம் டூர் போட்டிருந்தேன், ஆல்மோஸ்ட் ஒரு 1 lakh வியூஸ் போச்சு. ஸோ அது ப்ரோவோட வீடு தான் அது. சந்தோஷம். வீட்டை சுற்றி காட்டின மாதிரி இன்றைக்கி ஃப்ரான்ஸில் எது இந்த ஏரியாக்களெல்லாம் நமக்கு சுற்றி காட்ட போகிறாரு ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ. இன்றைக்கி வந்து நான் டூரிஸ்டாக வந்ததால் கொஞ்சம் மஃப்டியில் வந்துக்கிறோம், கொஞ்சம் தாடியெல்லாம் வச்சுக்கின்னு மூஞ்சி தெரியக்கூடாது. நீட்டு வீட்டுக்கார அம்மாவுக்கா? ஆமாம், கண்டிப்பாக வீட்டில் தெரிஞ்சிடக்கூடாது. நீட்டு இங்கே முக்கியமாக வந்து இது ஒரு டூரிஸ்ட் பிளேஸ். இங்கே கண்டிப்பாக பாரிஸ் வரவங்க கண்டிப்பாக இந்த முலா ரோஸ்னு சொல்லிட்டு இந்த இடத்துக்கு கண்டிப்பாக வருவாங்க. அதனாலே இந்த இடம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப். ரொம்ப வந்து இங்கே சிக்ஸு இதெல்லாம் வந்து நிறையா கடைங்க, வரவங்க பொருள் வாங்கி போவாங்க. சிக்ஸ் பொருள்லாம் நிறையா ஷாப்பிங்லாம் அப்படிங்களா? நிறையா அந்த ஷாப்பிங்க இந்த எல்லாம் இருக்குது, காட்டுவோம் மக்களுக்கு எல்லாருக்கும். இதை வந்து பப்ளிசிட்டி பண்ணுறதுக்காகவும் கிடையாது, இதை மாதிரி ஒரு இடம் இருக்குதுன்றதுக்காகத்தான். இந்த இடத்த வந்து பாருங்கன்றது வந்து நம்மளுடைய இது நோக்கம் கிடையாது. இப்போ மும்பையில் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் லைட் ஏரியாலாம் சொல்லுவாங்க, ஆனால் அதே மாதிரியான இங்கே உள்ள ஒரு ஏரியாவை தான் இன்றைக்கி நம்ம சுற்றி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க மக்களே, வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே போ, கண்டிப்பாக போகலாம். ஓகே மக்களே, இந்த இடத்த பார்க்குறதுக்கு எவ்வளோ டூரிஸ்ட் இங்கே இன்றைக்கி வந்திருக்காங்க பாருங்கள். ஏகப்பட்ட பேர் வந்து பார்த்திங்கன்னா கூட்ட கூட்டமாக வராங்க. ஸோ அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்தோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா முலா ரூஷ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இங்கே வந்து இந்த கேப்ரி டான்ஸு நியூ டான்ஸ்லாம் வந்து ஆடுவாங்களாம். ஸோ அதுக்கான ஒரு இடம். இதை பார்க்குறதுக்கு வந்து ஏகப்பட்ட பேர் அங்கே டிக்கெட் வாங்கிட்டு க்யூவில் நின்றுட்டுருக்குறாங்க அந்த ஒரு பக்கத்தில். ஸோ இது ரொம்ப ஒரு ஃபேமஸான இடம் மக்களே. இந்த டூரிஸ்ட்லாம் வந்து இந்த ட்ரெயினில் போயிட்டுருக்குறாங்க இந்த இடத்த பார்க்குறதுக்கு. இடத்துக்கு ஏன் முக்கியமாக இவ்வளோ பேர் வராங்கன்ற ஒரு ஒரு அவேர்னஸ்க்காக தான் இந்த வீடியோ. இங்கே ஒரு செக்ஸ் கிளப் இருக்குதுப்பா, இங்கே பாரு, அங்கேயும் ஒரு செக்ஸ் ஷாப்பு பக்கத்தில் வந்து உள்ள வந்து. நம்ம ஊரில் பார்த்திங்க அப்படின்னா இந்த டீ கடை, துணிக்கடை, இந்த வெஜிடபிள் மார்க்கெட், அதே போல் இந்த ஊரில் வந்து பார்த்திங்கன்னா சர்வ சாதாரணமாக இதை போல் பான் ஷாப் செக் ஷாப் இந்த டாய் ஸ்டார்ஸ் இது போல் கடைகளை வந்து ரொம்ப சர்வ சாதாரணமாகவே இங்கெல்லாம் வந்து பார்க்க முடியுது. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஆண்களும் சரி பெண்களும் சரி 18 வயசுக்கு மேலே உள்ளவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சகஜமாக வந்து கொஞ்சம் கூட ஒரு ஹெசிடேஷனே இல்லாமல் சர்வசாதாரணமாக இது மாதிரி கடைகளுக்கு உள்ளே போய் அவங்களுக்கு தேவையான பொருட்களை வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை சூப்பர் மார்க்கெட்டில் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி போய் பர்ச்சேஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் ரொம்ப லேடிஸ்க்கு தான் பொருள் சிக்ஸு ரொம்ப விரும்பி வாங்குவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த இடத்தெல்லாம் பார்த்திங்களா, எல்லாம் வந்து லேடிஸ் தான் நிறைய பேர் வந்துட்டும் போகிறாங்க அந்த கடைகள்லாம். ஃப்ரான்ஸில் இப்படி தான் மக்களே ரோடுகள்லாம் இது போல். இது வந்து ஒரு மினி பார் நினைக்கிறேன். இது என்ன ப்ரோ, பாரா இது? இது பார் பா, சாப்பிட்றதுக்கு பார். ஸோ அவங்க வந்து வீக்கெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஜம்முன்னு அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க இந்த ஏரியாவில் மக்களே. ஆக்சுவலாக இந்த வீடியோ எதுக்காக கிரியேட் பண்ணப்பட்டது அப்படின்னா இது வந்து ஒரு அவேர்னஸ்க்காக கிரியேட் பண்ண ஒரு வீடியோ தான் இது. இதை மாதிரியான ஏரியாகளில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிட் பாக்கெட் திருடர்கள்லாம் ரொம்ப அதிகம். இதை மாதிரியான ஷாப்பை வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வர டூரிஸ்ட்டுக்கு வந்து நிறைய ஆசை இருக்கும். நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி இடத்தெல்லாம் போய் விசிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இங்கே வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய பொருட்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கவனமாக வச்சுக்கணும், ரொம்ப திருட்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இங்கே வந்து அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்கன்னு கூப்பிட்டு நீங்கள் எங்கேயாவது உள்ளே போய் உங்களை கன்வின்ஸ் பண்ணி உங்களை தவறான வழியிலையும் வந்து பார்த்திங்கன்னா கொண்டு போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம கொஞ்சம் கவனமாகவே இருக்கணும்.
என்ன ப்ரோ நீங்க பட்டே திடீர்னு உள்ள போயிட்டீங்க, இங்க வெறும் ஸ்டாச்சுலாம் வச்சிருக்காங்க இங்க. ஆ என்ன உள்ள ஏதாவது ஸ்பாக் போக போறீங்களா? உள்ள போலாம் தான், உள்ள என்ன நடக்குதுன்னு தெரியாத இருக்குது, அதனால பயமாகுது. பாத்தீங்கன்னா வந்து நம்மளுடைய இந்தியன் கலாச்சார இதெல்லாம் வந்து இருக்குது. அதான் நான் வந்து கலைக்கண்ணோட வந்து பார்த்தேன். நல்ல விஷயம். அந்த பக்கம் பாரு, ஒரு இங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அற்புதமா இருக்கு இந்த ஸ்டாச்சு. கிருஷ்ணர் தானே இது? ஆமா. இந்த இடத்துல வந்து எல்லாரும் வராங்க, யார் வேணாலும் வராங்க, பொம்பளையும் ஆம்பளையும் வராங்க. அவங்க விருப்பப்பட்டவங்க கூட வந்து சகஜமாக வேணுன்றவங்க செக்ஸ் வச்சுக்கிறோம், செக்ஸ் வச்சுக்கிறோம், அந்த மாதிரி இடம் இது. காசு வந்து என்ட்ரிக்கு மட்டும்தான் காசு, அதுக்கப்புறம் வந்து அவங்க அவங்க விருப்பம். மக்களே, நான் வீடியோவில் முன்னாடியே சொன்ன மாதிரி இப்போ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் ப்ரோவை வந்து பார்த்தீங்கன்னா டூரிஸ்ட்டுன்னு நினச்சிக்கிட்டு ஒரு ஆள் வந்து பார்த்தீங்கன்னா அவரை கூப்பிட்டு கன்வின்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க ஏதோ உள்ளே கூப்பிட்டு போகிறதுக்காக. அதை நீங்களே பாருங்கள். ஆக்சுவலாக அண்ணா வந்து Ah, c'est payant ? Hein ? C'est combien ? C'est 20 euros. 20 euros, ouais. Mais sinon, regardez, je vous laisse. Non, vous permettez que je vous laisse un programme gratuitement, hein ? Ça non, ça va, je fais le tour. Je vous laisse un programme, c'est gratuit. Ouais. Non, ça va aller, ça va aller. இருங்க, ஆக்சுவலாக ப்ரோ இந்த இடத்துக்கு வந்து ப்ரொமோஷன் பண்ணி கூப்பிட்டுருக்குறாங்க. அவன் விட மாட்டேன்றான் ப்ரோ. ப்ரோ என்ன கூப்பிட்றான், எது கூப்பிட்றான்? வந்து நான் வந்து டூரிஸ்ட் நினச்சிக்கினார் அவரு. சரி, இங்கே வந்து சில விஷயம்லாம் இருக்குது, இங்கேயே லீகலாக பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நம்மளை கூப்பிட்டு பார்க்குறாரு. நம்மளுக்கு இது தேவைப்படாதால வந்து நான் வேணாம் பா சொல்லி அனுப்பிட்டேன் தம்பியை. ரொம்ப நல்ல நல்ல தம்பி தான். நம்மளுக்கு தேவைப்பட்டா நம்ம ஊன் சொல்லியிருக்கலாம். நம்ம வந்தது நம்ம வந்த விஷயமே வேற. ஆக்சுவலா இந்த கடைக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா கூப்பிட்டு இருக்கிறாங்க போல, அது இதுக்கு தவறான விஷயத்துக்கு. ப்ரோ நீங்க ஊ சொல்லி இருந்தீங்கன்னா வீட்டுல உங்களுக்கு ஊ பண்ணிருப்பாங்க. ப்ரோவை வந்து பாத்தீங்க அப்படின்னா உள்ளார வந்து அந்த பையன் வந்து கூப்பிட்டுக்கிட்டே இருந்தான். ஆக்சுவலா நான் கூட நின்றுட்டு இருந்தேன், அதனால ப்ரோ யோசிச்சுக்கிட்டே இருந்தாங்க. வீடியோ எடுக்கிறான் மாட்டி விட்டுருவான் போல இருக்குன்னு. நீங்க வீட்டுக்கு போங்க, உங்களுக்கு இன்னைக்கு இருக்குது. நம்மளாம் இதுக்கெல்லாம் பயந்தாலாம் கிடையாது. துணிச்சலாக எதுக்கும் செய்யணும். அங்கே வந்து பேசிக்கிட்டேக்க பார்த்து வந்து நாங்கள் வரமாட்டோம் தெரிஞ்ச உடனே வந்து ஒரு அக்கா வந்தாங்க சொன்னாக்கா. ஆமாம், வந்து வீடியோ டெலிட் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு என்கிட்ட சண்டை போட்டாங்க. அதனால வந்துட்டோம் நம்ம பயந்து. ஆனால் ப்ரோ தான் போங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வீட்டுக்கு போனோடனே மேடம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேட்க போகிறாங்க, எங்கே போய் இன்னும் வீடியோ எடுத்துகிட்டு இன்னும் சுற்றிட்டு வந்துட்டுருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை திருப்பு 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 திருப்புறாங்க. இதெல்லாம் சொல்லணும்னா ஒரு டிகிரி வேணும். இதுக்கு வந்து இது மாதிரி ஒரு இடத்த வந்து நாங்கள் காட்டுறோம் விஷயம்லாம் வந்து நாங்கள் பேசலை. இது மாதிரி ஒரு இடம் இருக்குது, தயவுசெய்து வராதிங்க. ஆமாம், அதனோடி தான் ஒரு முக்கிய இதே அவேர்னஸ் ஆனால் ஒரு வீடியோ தான். அதனால தான் நானே கூட வந்து தைரியமாக வந்துட்டேன்னா பார்த்துக்கோங்க. நம்ம ஃபேமிலியெலாம் இருக்கோம், சில இதெல்லாம் வந்து ரொம்ப பிரச்சனைகள்லாம் சந்திக்க வேண்டியதாக இருக்கும். தேங்க்ஸ் ப்ரோ. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ தான் வந்து எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இந்த ஒரு இடத்த வந்து காட்டலாம் சக்தி. இதெல்லாம் நல்லாயிருக்கும், இந்த ஏரியா இது வந்து நல்லாயிருக்கும். இந்த சென்ஸ் வந்து ஒரு அவேர்னஸாக இருக்கும் மக்களுக்கு. வர புதுசாக நிறைய பேர் வந்து தெரியாமல் வந்து மாட்டிக்கிறாங்க நிறைய விஷயங்களில். சில இடங்கள்லாம் காசுலாம் வேற புடுங்கிட்டு வந்து அனுப்பிச்சிடுறாங்களாம் உள்ள கூட்டு போய். அது மாதிரிலாம் நடக்குது. கண்டிப்பா அதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. இது மாதிரி இடத்துக்குலாம் வரும்போது கண்டிப்பாவே இங்க வந்து ஜாக்கிரதையா தான் வரணும். ஏன்னா நீங்க கண்டிப்பா பாஷ தெரியாத இது வந்துட்டீங்கன்னா இது மாதிரி ஏரியாவுக்கு கண்டிப்பா வந்து எவ்வளோ பார்த்துருப்போம். வாராசா வந்து பாருன்னுவாங்க, வந்தா போற தெரியும். உள்ள போனோடனே பர்ஸ் எல்லாத்தையும் பிடுங்கிட்டு உங்களை அனுப்புறதுக்கும் வாய்ப்புகள்லாம் அதிகமா இருக்கு. டூரிஸ்டா வரதை வந்து ரொம்ப ஒரு ரொம்ப பிரச்சனைக்கு வரக்கூடிய ஒரு ஆசையில ஒரு எக்ஸைட்மெண்டோட வருவீங்க. ஆனா அது ஒரு பிரச்சனைக்கான ஒரு இடமாவும் இருக்குது. அது ரொம்ப கேர்ஃபுல்லா பாத்துக்கணும் நாம ஜாக்கிரதையா. ஆக்சுவலாக மக்களே, பிரான்ஸ்ல ப்ராஸ்டியூஷன் வந்து லீகலா இல்லீகலான்னு கேட்டீங்க அப்படின்னா ஃப்ரான்ஸில் இது வந்து ஒரு இல்லீகல் இது ஆக்சுவலாக. ஆனால் இங்கே உள்ள லாவை வந்து எப்படி வச்சுருக்காங்க அப்படின்னா ப்ராஸ்டியூஷன் பண்ணுறவங்களுக்கு பர்மிஷன் உண்டு. ஆனால் ப்ராஸ்டியூஷன் கிட்டே போகிறாங்க தெரியுமா, போயிட்டு போலீஸ் வந்து பிடிச்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு 1500 யூரோ வந்து பார்த்திங்கன்னா ஃபைன். அது ரெண்டு
ரிப்பீட் யூவா, அதாவது ஒரே ஆளை ரெண்டாவது டைம் பிடிச்சாங்க அப்படின்னா 3,750 euro வந்து ஃபைன். ஸோ ப்ராஸ்டியூஷன் வந்து இங்கே இல்லீகல். ஸோ அதை மாதிரி விஷயங்களில் வந்து இங்கே டூரிஸ்ட்டோ வேறு யாரோ வந்து தெரியாமல் மாட்டிக்க வேண்டாம். ஸோ வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது, நல்லது இருக்குது, கெட்டது இருக்குது. நல்லதை எடுத்துக்கிறவங்க அதுக்கான ஒரு பயனை அனுபவிப்பாங்க, கெட்டதை எடுத்துக்கிறவங்க அதுக்கான ஒரு விளைவுகளை வந்து சந்திப்பாங்க. இன்பன்றதா இருந்தாலே வந்து துன்பம் கூடயே வந்துடும். ஆமாம். ஸோ அதனால் உங்களுக்கு எது தேவை அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா நம்ம தான் வந்து சரியான ஒரு விஷயங்களை வந்து நம்ம சூஸ் பண்ணி நம்ம போகணும். ஸோ ஃப்ரான்ஸ்லேயும், ஃப்ரான்ஸில் உலகத்தில் எல்லா இடங்கள்லையுமே வந்து பார்த்திங்கன்னா இதை மாதிரியான இடங்கள்லாம் இருக்குது, இங்கேயும் இருக்குது. இங்கே இங்கே வந்து நான் சாரிப்பா, இங்கே வந்து ரொம்ப நாங்கள் வந்து ரிஸ்க்காக எடுத்து ரொம்ப ரிஸ்க் எடுத்து. ஆமாம் எங்களுக்கே சில ப்ராப்ளம்லாம் வருது. இதுக்கே வந்து மொழி தெரிஞ்சவங்க நாம எங்களுக்கே இந்த பிரச்சனைலாம் வர பார்த்து நீங்கள் டூரிஸ்டாக வந்தீங்கன்னா நம்மளை கண்டிப்பாக சாப்பிட்ருவாங்க, ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். கண்டிப்பாக கண்டிப்பாக இங்கே வந்து வந்து பார்த்துட்டு போகலாம், தப்பு கிடையாது. நீங்கள் வந்து பார்த்துட்டு போகிறது அப்படி ஒன்றும் பாரிஸில் வந்து நிறைய இடம்லாம் இருக்குது டூரிஸ்ட் பண்ணுறதுக்கு. நீங்கள் வந்து இந்த இடத்த வந்து சும்மா ஒரு இது மாதிரி இருக்குதுன்ற ஒரு இந்த கலாச்சாரம் இருக்குதுன்ற நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, அவ்வளோதான். இதை வந்து நாங்கள் வந்து போடுறோம், இதை நீங்கள் வந்து பார்த்துட்டு நீங்கள் வந்து பார்க்கணும் இங்கே வரணுன்றதுக்காகலாம் கிடையாது. ஆமாம், இதை நீங்கள் வீடியோவில் பார்த்தே வந்து இதோட நிறுத்திக்கலாம், அது ரொம்ப நல்லதாக. இந்த மாதிரி இடங்களை மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுறது வந்து ரொம்ப நல்ல விஷயம் அது. ஏன்னா ஒரு நெகட்டிவான எனர்ஜி இருக்கக்கூடிய ஒரு இடம் இது. வீடியோ வந்து இந்த கண்டென்ட்டை நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, இன்ஸ்டாகிராம்லேயும் கேட்டிருந்தாங்க, எஃபிலையும் கேட்டிருந்தாங்க, ஃப்ரான்ஸோட நைட் லைஃப் போடுங்க ப்ரோ, ஃப்ரான்ஸில் ரெட் லைட் ஏரியாலாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கான ஒரு ஒரு அவேர்னஸுக்கான ஒரு வீடியோ தான் இது. இதை நம்ம இங்கே வந்து இப்போ பகல்ல இப்படி இருக்குதுன்னா இன்னும் வந்து நைட்டில் வந்து ரொம்ப ஜகஜகஜாக இருக்கும். ஆமாம், அதனால் நைட்டில் வந்து நாங்கள் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டோம். ஆமாம், இதுக்கப்புறம் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் இதை காமிக்கிறோம். அதெல்லாம் பார்த்துட்டு இந்த இடம் எங்கே இருக்குது தேடிலாம் போயிடாதுங்க தயவுசெய்து. அப்போ எங்களை வந்து எங்களை காட்டி குத்துறாதீங்க, நாங்கள் தான் காட்டி குத்துறோம்டான்னு சொல்லிட்டு. இதை மாதிரி பாரிஸில் ரொம்ப தூரம் கிடையாது, ஈஃபெல் டவர் பக்கத்தில் தான் இருக்குது இங்கேயும். ஆமாம், தமிழ் ஜனங்களும் இருக்கிறாங்க இங்கேயும் பக்கத்துலேயே இருக்கிறாங்க, நிறையா கடைகளும் இருக்குது. முக்கியவாசி வீடியோ பார்த்துட்டு அப்படியே மறந்துடுங்க. ஆமாம் ப்ரோ, இப்போ எந்த இடத்துக்கு கூட்டு போக போகிறீங்க? சில காலத்துக்கு முன்னாடி நான் வந்து கிரிக்கெட் விளையாடிக்கிறேன். இப்போ அந்த இடத்துக்கு கூட்டு போறீங்க? அப்போ அந்த இடத்துல வந்து சில அந்த மாதிரி இதெல்லாம் உண்டு. சரி, ரெட் ஏரியா வந்து இங்கே வந்து அவங்க வந்து சின்ன பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன வேன் மாதிரி வச்சுருப்பாங்க. வேன் உள்ளே இருக்கும். ஓகே ஓகே, அவங்க அங்கேயே இருப்பாங்க. அந்த மாதிரி இடமும் உண்டு. இப்போ போய் பார்க்குறோம், இருந்ததுன்னா இல்லை முதல்ல எந்த இடம்னு சொல்லவே இல்லையே கடைசியாக. இது வந்து போத போலோங் புலோங் போது போலிங் புலோங். சரி ஓகே, போயிட்டு எங்களை சேஃப்டியாக கூட்டு போயிட்டு சேஃபியாக கொண்டு வாங்க. ஆனால் இங்கே வந்து ஒரு சொர்ணாக்காரா அடிக்க வந்துட்டாங்க, எங்கடா வீடியோ எடுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு. மக்களே, இந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து அது மாதிரியான தொழில் பண்ணுறவங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரோ சொல்கிறாங்க. இந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே நடக்குதான். ஸோ யாராவது இருந்தால் நான் காட்டுறேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சக்தி எங்கெல்லாம் வேன்லாம் நிற்கிது பாரு. ஆமாம், அந்தமாரி சில மேட்டருக்காகவே வந்து இந்த வேன்லாம் வேன் உள்ளே வந்து அந்தமாரி தொழிலெலாம் நடக்கிற இடமா இது. இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய வேனுங்க இருக்குது பார், நிறையா வேனுங்களாம் இருக்கும். நீ இங்கே வரவங்க விருப்பப்படுறவங்களாம் இந்த இடமாரி இந்தமாரி இதெல்லாம்க்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிறையா வேன் நிறையா வேன் இருக்குது பார். ஆமாம், காரு வேன் என்ன இருக்கு, துணிலாம் காய்கள் அது நிற்கிறாங்க உள்ள இருக்கிறாங்க பேர். இந்த துணியெல்லாம் போட்டிருக்காங்க, அது சிக்னல். அது சிக்னல். இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வாக்கிங்லாம் போயிட்டுருக்காங்க, வாக்கிங் ஜாக்கிங் அதெல்லாம் போயிட்டுருக்குறாங்க. இதை மாதிரியான ஃபாரஸ்ட்லலாம் இந்த டைமிங்கில் ஈவினிங் டைம் இல்லை மார்னிங் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள மக்கள்லாம் வந்து சைக்கிளிங் பண்ணுவாங்க, ஜாக்கிங் வாக்கிங்லாம் போவாங்க. ஸோ இந்த குளிரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மக்கள் வந்து நடந்து போகிறதே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் இந்த குளிர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பெண்கள்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா குளிரில் நின்றுக்கிட்டு தொழில் பண்ணுறாங்க. அது போகிற வர மக்களெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கூப்பிட்டு இது போல் பண்ணுறாங்க. நாங்கள் வீடியோ எடுக்கும்போதே நாங்கள் பார்த்தோம்.
ஸோ இது போல் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடங்களில் வந்து இந்த ஃபாரஸ்ட்டில் இந்த சைட்லலாம் வந்து பார்த்திங்கன்னா இது போல் பேக்லாம் வச்சுட்டு நின்றுட்டு இருந்துட்டு கூப்பிட்டுட்டு இருந்தாங்க. இது பேர் கார்லலாம் கூட இருக்கிறாங்க பாருங்கள். ஸோ இது போல் கூப்பிட்டாங்கன்னா யாரும் போகாதீங்க மக்களே. ஆக்சுவலாக இந்த வீடியோ நானும் ப்ரோவும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரிஸ்க் எடுத்து இந்த வீடியோ எடுக்கிறோம். ஏன்னா இதில் வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இங்கே வீடியோ எடுக்கும்போது இந்த இடங்கள் அவ்வளோ சாதாரணமாக வீடியோ எடுக்க விட மாட்டாங்க, நிறைய பிரச்சனைகள் சண்டைக்கு வந்துடுவாங்க. ஸோ ரிஸ்க் எடுத்து எதுக்காக இதை எடுக்கிறோம் அப்படின்னா ஒரு சோஷியல் அவேர்னஸ்க்காக தான் இதை நம்ம எடுத்து வந்து சொல்கிறோம். ஏன்னா இங்கே வந்து நம்ம கூப்பிட்டு போயிட்டு பர்ஸு உங்கள்கிட்ட இருக்கிற எல்லா பணத்தையும் பிடுங்கிட்டு விட்டுட்டு அனுப்புனதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரோ சொன்னாங்க இது போல் அவங்களுடைய நிறைய பேருக்கு நடந்ததாக அவங்களாம் வந்து கேள்விப்பட்டதாக சொன்னாங்க. ஸோ அதனால் அதை மாதிரி இனி யாருக்கும் எந்த ஒரு அசம்பாவிதமும் நடந்துடக்கூடாது. உங்களோட அவேர்னஸ் இல்லாமல் யாரோ கூப்பிட்றாங்க போகிறாங்க வராங்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு விவரம் இல்லாமல் யாரும் போய் மாட்டிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இதெல்லாம் நம்ம வந்து காட்டுறோம் நம்மளோட சேனலில். முக்கியமாக நீங்கள் வந்து பார்க்க விரும்பியிருப்பீங்க இந்தமாரி இடம் இருக்குதுன்னு. நீங்கள் இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணிவிட்டு இங்கே பாரிஸுக்குன்னு வந்து டூரிஸ்டாக வந்தீங்கன்னா இந்தமாரி இடத்த வந்து பார்த்துட்டு ரொம்ப உள்ள டீட்டெயில்ஸாக போகாதீங்க. எட்டந்து பார்த்துட்டு போகிறது சேஃப்டி சேஃப்டியாக சேஃப்டியாக இருங்க. ரொம்ப சேஃப்டியாக வந்துட்டு ஜாக்கிரதையாக வந்துட்டு போயிடுங்க. ஆமாம், பார்க்க ஆர்வம் இருக்கும், ஜாலியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் இன்பம்ன்றதுனா வந்து துன்பம் கண்டிப்பாக ரொம்ப ஒரு வாட்டி வந்துருச்சுன்னா துன்பம் அப்புறம் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஜாக்கிரதையாக வந்துட்டு ஜாக்கிரதையாக பாருங்க. இது பாருங்க மக்களே, இங்கே அழகான ஒரு பார்க்கு. ஸோ ஃபாரஸ்ட்னு சொல்கிறதா பார்க்குன்னு சொல்கிறதா ப்ரோ? இதை இது வந்து ஃபாரஸ்ட்டு அண்டு பார்க், ஃபாரஸ்ட் அண்டு பார்க்கா. இது முக்கால்வாசி இயற்கையாகவே இருக்காது. இங்கே பிரச்சனை என்னென்னா இந்த இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி தொழில் நடக்கத்தால் வந்து வரவங்க வந்து சாதாரணமாக வரவங்களுக்கும் பிரச்சனை வருதுன்னு கேள்விப்பட்டுக்கிறேன் நான். இங்கே வந்து ஜாக்கிங் பண்ணுறவங்க, நடந்து சும்மா போகிறவங்க, இங்கே பார்த்தீங்கன்னா சாதாரண உடுத்திக்கிறவங்க வந்து சாதாரணமாக உடுத்திக்கிறவங்களை வந்து ரொம்ப செக்ஸியாக இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அப்போ அவங்களுக்கு பிரச்சனை வர்றதா வந்து நான் கேள்விப்பட்டுக்கிறேன். ஓஹோ ஓஹோ. ஸோ இப்போ நார்மல் காமன் பீப்புளும் வந்து கொஞ்சம் செக்ஸியாக ட்ரெஸ் பண்ணிட்டு வராங்களோ அது பற்றி தவறான கண்ணோட்டத்தில் வந்து அப்ரோச் பண்ணுறாங்க அப்படிங்கிறீங்களா? கண்டிப்பாக. ஓகே ஓகே. இப்போ பாருங்கள் மக்களே, லேக்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக இருக்குது பாருங்கள். வா. ஸோ இந்த பக்கம் வந்து ஒரு தண்ணியாக இருக்குது, போட்லாம் கூட வச்சுருக்குறாங்க, செமையாக இருக்குது. அருமை அருமை, அற்புதம் அற்புதம். காட்டுறேன் பாருங்க இந்த அழக. நான் நீச்சல் உடையில எடுத்துன்னு வரல, இல்லைன்னா குச்சி நீந்திடலாம். ஸோ ஸ்விம் பண்ணி காமிச்சிடறேன்னு சொல்கிறீங்க, இப்போ ஒன்றும் இல்லை, இப்படியே குதிச்சிருங்க ப்ரோ. நான் இதை மாதிரி உடுத்தின்லாம் வந்து போய் குதிக்க முடியாது இல்லை. இதை பாருங்கள், போட்டிங்லாம் வச்சுருக்குறாங்க, அழகாக இருக்குல்ல. ஃபேமிலியாக வந்தால் என்ஜாய் பண்ணுறதுக்கும் இங்கே இருக்குது.